பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருப்பதை தவிர்க்கும் வகையில் நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி தலைமை ஆசிரியர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் இன்று உதகையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் கஞ்சா, ஹான்ஸ், குட்கா போன்ற போதைப் பொருட்களை தடுக்கும் வகையில் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் உத்தரவின் பெயரில் நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் அதிரடி ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று உதகையில் உள்ள சிறுவர் மன்றத்தில் நீலகிரி மாவட்டம் முழுவதிலும் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரி தலைமை ஆசிரியர்களுக்கான மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருக்க எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் எங்கெல்லாம் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து வருகிறதோ அங்கெல்லாம் குற்றங்கள் வளர்ச்சி அடைந்து வருவதாக கூறினார். மேலும் சாக்லேட் வடிவத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை தற்போது அதிகரித்துள்ளதாகவும் அதனை தடுக்கும் வகையில் பள்ளி மற்றும் கல்லூரி அருகாமையில் உள்ள கடைகளில் அவ்வப்போது ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். மேலும் பேசிய அவர் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைந்துள்ள அமெரிக்கா நாட்டில் குற்றங்கள் எண்ணிக்கை சதவீதமும் அதிகரித்து காணப்படுவதாகவும் போதைப் பொருட்களின் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் கடந்த காலங்களில் ஒரு கட்டுப்பாடு இருந்த நிலையில் தற்போது வளர்ச்சியின் காரணமாக யார் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், போதைப் பொருட்கள் விற்கலாம் என்ற நிலை தற்போது உள்ளது. எனவே பள்ளி மற்றும் கல்லூரி தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் நடவடிக்கைகளை கவனித்து தடுக்கும் வகையில் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.